படம் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அந்த காலத்துக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஆக்டிங் பரவாயில்ல, ஆக்டிங் பரவாயில்ல, நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி ஸ்டோரி நல்லா இருக்கு. சுதந்திரத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, பட் நல்லா இருக்குது. இப்போ கௌதம் கார்த்திக் பத்து தலையும் இதையும் கம்பேர் பண்ணக்குள்ள ரெண்டுமே பெட்டராக இருக்குது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஹீரோயினியுமே நல்ல இது கம்பேர் இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்டோரி பார்க்கலாம், நல்ல காலத்து அந்த காலத்து ஸ்டோரி தான், பட் இந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்க்குற படம் பார்க்குறது நல்லா இருக்கும். புகழ் சொல்ல வேண்டாம், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. புகழுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இல்லாமல் சீரீஸ்ன்னு சொன்னால் காமெடியும் இருக்குது, காமெடியும் இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு ப்ரோ, சொல்றேன் வேற லெவலில் இருக்குங்க. 1947 நம்ம சுதந்திரம் கிடைக்கிறது முன்னாடி எப்படி மக்கள் இருந்தாங்க, அவங்களோட கஷ்டம் என்ன, எப்படி பாடுபட்டு சுதந்திரம் வாங்கினாங்க, சுதந்திரம் கிடைச்சும் நிறைய பேர் என்னென்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் என்னென்ன துன்புறுத்துறாங்க, அதை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. பார்க்க வேண்டிய போகிறோம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லா புகழ் ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க. புகழுக்கு வந்து நாக்கு கட் பண்ணிடுவாங்க, நல்லா நடிச்சிருப்பார். அந்த ஆக்டிங்கை விடுதலை கிடைச்சிருச்சுன்ற தலைப்பு யாருக்கும் சொல்ல முடியாது, நாக்கு அறுத்துனால. அந்த ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. கௌதம் கார்த்திக் ஆக்டிங் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம் பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ, சாகு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு தலைவர், நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் ஆக்சுவலி இல்லை விடுதலை விடுதலையா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.